இன்னைக்கு வெஜ் ஜீவாஸ் கிச்சன்ல முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கோதுமை மாவு 1 கப், வெள்ளை முள்ளங்கி 1/2 கப், அதாவது கோதுமை மாவுல 1/2 கப், மிளகாய் நறுக்கியது, ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. चपाती पचमिगाय सीरक मंजल सी கால் டீஸ்பூன் சொல்லிருக்கேன், அதை சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. நீங்க இதல விருப்பப்பட்டீங்கனா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க இதல உருளைக்கிழங்கு வேக வச்சி நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்க சைட் டிஷ் கூட தேவலங்க, அப்படியே நீங்க பிசைஞ்சி இந்த சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். விருப்பப்பட்டீங்கனா நீங்க இதுக்கு தக்காளி சட்னியே வேற ஏதோ செஞ்சுக்கலாம். இத பிசைஞ்சி இங்க பாருங்க, இதல ராடிஷ்ல இருந்து அதாவது இந்த வெள்ளை முள்ளங்கில இருந்து தண்ணி நிறைய வரும். சப்பாத்தி மாவுல கலந்து வச்சிருக்கோம். 5 நிமிஷம் கழிச்சி நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, இதுலயே இதல தேவையான அளவு தண்ணி வந்துரும். நீங்க தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவேனா இப்படியே நீங்க அழுத்தி பிசைஞ்சி சப்பாத்தி போட்டுறலாம். இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இங்க பாருங்க, தண்ணி கொஞ்சம் கூட ஊத்துல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. சப்பாத்திய போட்டுக்கலாம் வாங்க. எப்போது நீங்க சப்பாத்தி போடுற மாதிரி சப்பாத்தி போட்டுருங்க. இங்க பாருங்க வாங்க, நம்ம சப்பாத்திய கல்லுல போட்டு எடுத்துடலாம். நல்ல ஹெல்தியான சப்பாத்தி, அதாவது வீட்ல உள்ள வெஜிடபிள் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ஹெல்தியான இத வந்து சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட கூடியது. ஒரு காய்கறியோட நம்ம இத எடுத்துக்கிறோம் இந்த சப்பாத்திய. இங்க பாருங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க சுவையான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சப்பாத்தி மாவு நீங்க பிசைஞ்ச உடனே போட்டுணும், ஏன்னா நான் தண்ணி வரும்னு சொல்லிருக்கேன், உங்களுக்கு போடுறதுக்கு அப்புறம் வராது. சரி, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க, அடுத்த நல்ல டிஷ்ல உங்களை சந்திக்கிறேன்.